Hi friends, spaceல நான் உங்க ஜிஃபி. இன்னைக்கு நம்ம 7th book வரைக்கும் நம்மளோட வீடியோல பைபிள்ல வந்து 7th book வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து 8th book தான் பார்க்க போறோம். 8th bookோட நேம் தான் ரூத். ரூத் புத்தகத்துல மொத்தம் 4 அதிகாரம் இருக்குது. வசனங்கள் பாத்தீங்கன்னா 85 வேர்ட்ஸ் இருக்குது. இதுல நிறைய பேர் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு 5 மெம்பர்ஸோட பேர் பார்க்கலாம். அவங்களோட பேரும் அந்த மீனிங்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எலிமெலிக்கு. எலிமெலிக்குனா எண்டேவன் ராஜா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போவாஸ். போவாஸ்னா பலமுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நகோமி. நகோமினா பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ரூத். ரூத்னா நட்புன்னு அர்த்தம். ஃபிஃப்த் வந்து மாறால். மாறால்னா கசப்பு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 5 நேம்ஸ் பார்த்தோம். அதில் 3 நேம்ஸ் வந்து நம்ம அவங்களோட மீனிங்கும் அவங்க வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நகோமி. நகோமி யாருன்னா ரூத் அவங்க மாமியார் தான் நகோமி. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே அவங்க பேரோட மீனிங் மாதிரி வாழ்க்கையிலும் பிரியமாக இருந்தாங்க. அவங்களோட மருமகள் கூட ரொம்பவே பிரியமாக இருந்தாங்க. நல்லா அட்வைஸ்லாம் எடுத்து சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவங்க மருமகள் கூட சேர்ந்து செய்வாங்க. அட்வைஸ் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நகோமி கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? எல்லார்கிட்டயும் பிரியமா இருக்கணும், அன்பா இருக்கணும். இப்ப யாராவது கஷ்டத்துல இருந்தாலோ வலி மாறி போனாலோ அவங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணணும், நல்ல ஆலோசனை கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ரூத். ரூத்தை பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரூத் வந்து ரொம்பவே அவங்க கிட்ட வந்து ரொம்பவே அன்பா இருந்தாங்க. அது இல்லாம நட்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பெரியவங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சாங்க. அதனாலதான் அவங்க லைஃப் நல்லா இருந்துச்சு. ரூத் வந்து அவங்க மாமியார் என்ன சொல்றாங்க மருமா அவங்க கேட்டதுனால அவங்க லைஃப் வந்து சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போவாஸ். அவர் யாருன்னா அவர் ஒரு பணக்காரர். அவர் எவ்வளோதான் பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏழைக்கு வந்து இறக்கம் பட்டு ஏழைக்கு வந்து உதவி செஞ்சார். ரூத்தும் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ரூத்துக்கும் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி எவ்வளோதான் நம்ம பணக்காரராக இருந்தாலும் நம்ம கிட்ட தேடி வந்து நம்ம ஹெல்ப் கேட்குற ஏழைக்கிட்ட வந்து ஏழைகள்கிட்ட வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவங்க கிட்ட போவாஸ் கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். Thank you friends. இந்த வீடியோ நாங்கள் எங்கே போட்டோம்னா ஏலகிரி மவுண்டனில் தான் போட்டோம். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பீஸ் கார்டன் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் போட்டோம். நீங்கள் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன ஃபேமஸ்னால் ஜாக் ஃப்ரூட் தான் ஃபேமஸ். பாருங்கள் என் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.